சந்தேகமும் கிடையாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, உள்ளவா. உக்கார் உக்கார்மா உக்கார். இப்பதான் புரியுது அந்த இடியும் புருஷனா இருக்கு லாய்க்கே இல்லைன்னு. அழகான கண்களை பார்த்துட்டு இருந்தாலே கவலையெல்லாம் மறந்துடும். அவன் உன் கழுத்துல கட்டின தாலியை மட்டும் மறக்கல, இந்த அழகான கழுத்தையே மறந்து. இந்த எடைய அணைச்சிட்டு பீச் மணல்ல காலார நடந்தா இடையில வந்த மனஸ்தாபம் எல்லாம் போயிடுமே. அவனுடைய அகம்பாவம் அவன் கண்ணை மறைக்குது, அதனாலதான் அவனுக்கு இந்த அழகு தெரியும். நீ மட்டும் என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய? என்ன சொன்ன ஓம் பொண்டாட்டியா? யார் இவளா? ரிப்பீட் ஆயிடுச்சு. சட்டப்படி நீ இவளை விட்டு பிரிய போற. இவ போட்ட சத்தம் உன்னை ஏன் பாதிக்கணும்? நீ ஏன் பதட்டப்படுற பிரியா? பிரியறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் உன் கைய பிடிக்க வரப்போ கடவுளே நல்லா கூப்பிட்டுருக்கணும், கட்டினவனை ஏன் கூப்பிட்ட? சோ சுருக்கமா சொல்ல போனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இன்னும் நீங்க மனசார நேசிக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன ஃபால்ஸ் ஈகோ உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அதை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம், தி சிம்பிள் ஷாக் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் தி சிம்பிள் சைக்கியாட்ரிஸ்ட். திலர், நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்லடா,
உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட தாம்பத்தியம் பிரச்சனை இருக்கும், இன்ஃபேக்ட் இருக்கணும். அப்பதான் அந்த சுவாரஸ்யமே. அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான் அந்த வாழ்க்கை. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு இன்னில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். பை பை. டாடி கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு டாடி? மாச கணக்கா கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு அறிஞ்சவங்கள 5 நிமிஷத்துல சேர்த்து வச்சிட்டீங்க. யூ ரியலி கிரேட். யாரடி கிரேட்? இவரா? காப்பாத்துங்க யார் அந்த பொண்ணு போட்ட சத்தம் தான் கூட பிச்சுக்கிட்டு கேட்டுச்சே. அவ கத்துனா அதனால இவர் விட்டுட்டாரு, இல்லன்னா இவரை வைத்தியம் பார்த்திருப்பாரு. 10 கழிச்சு அவனுக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். என்ன டாக்டர் அடி இவரு? இல்ல கேக்குறேன், பேருதான் மனோ தத்துவ டாக்டர், ஆனா மனசு முழுக்க சபதம் அசிங்கம் வக்கரம். சாப்பிடுங்க, பாத்துக்கிட்டே இருந்த அப்படி சாப்பிடுங்க. என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இப்படி சாப்பிடாம எந்திரிச்சு போறீங்க? காலங்காத்தால பட்டினி கிடந்த உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சம் பார்த்து போக கூடாது? இவர் நல்லா பார்த்து ரசிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுமா? என்ன பாக்குறீங்க? இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கா பிரேக் போட்டீங்க? அவ அழகா நிதானமா பார்த்து ரசிக்கிறதுக்கா போட்டீங்க? இல்ல எனக்கு ஜீசன் மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும், அன்பு பாதையும் திசை மாறும், அதில் வாழ்க்கையும் உள்ளாகும். அன்பு பாசங்களே நல்ல வாழ்க்கையின் கீதம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். சாரம் எரிமுகம் காட்டி எடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பவள் வேதாளம். கண் அவன்தான் என்பதனாலே கணவன் என்றே சொல்லி வைத்தாரே, பெண் இவள்தான் மறந்து விட்டாரே, பேச்சினிலே முள்ளை நட்டாரே. சூறை காற்றை போல சீரும் பெண்களாலே திசை மாறிடும் ஒரு நாளே. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். ஃபாதர், சிஸ்லிக் காலேஜ்ல நீங்க சீட் வாங்கி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு தான் முதல்ல காலேஜுக்கு போறா, அதுக்கு உங்க பிளெஸிங்ஸ் வேணும். God bless you my child. ஐசக், காலேஜ் சீட் வாங்கி கொடுத்ததுக்கு இந்த ஃபாதருக்கு லஞ்சம் கிடையாதா? ஃபாதர், நீங்க கூட தான் லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஃபாதரும் ஒரு மனுஷன் தானப்பா. இந்த காலத்துல எம்பி சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, எம்எல்ஏ சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, டாக்டர் சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. காலேஜ் சீட்டுக்கு இந்த ஃபாதர் லஞ்சம் கேட்கறது தப்பா? ஃபாதர், நீங்க போய் பயந்துட்டியா? மேரி, மேரி, ஐசக், இவ பேரு மேரி.
இவ ஒரு அனாதை, கேரளாவில இருந்து வேலை தேடி வந்திருக்கா. இப்ப இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல அடைக்கலம் தேவை. கர்த்தர் தந்திருந்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இவ உங்க வீட்டிலேயே இருக்கட்டும். உங்களுக்கு வீட்டுக்கு உதவியா இருக்கும், இவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும். மேரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. பதர் அது இல்ல, வேணும்னா இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல சொல்லி நானே. இந்த உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்றானா? இத ஒரு பிரார்த்தனையா உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செய்து மறத்துறாரப்பா. ஓகே ஃபாதர். கார்ல ஏறிக்கங்க. யாருவ? எதுக்கு நம்ம வண்டியில ஏறா? சொல்றேன். நான் கேக்குறல்ல. சொல்றேன்னு சொன்னேன்ல. பாதர் சொல்லிட்டாரா? இவர் ஒத்துக்கிட்டாரா? இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் நானா கேட்டேன். புரிஞ்சுக்காம பேசாத கிளாரா. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்துல வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. நான் என்ன செத்தா போயிட்டேன்? சர்ச்சு வாசல்லையே தான் நின்றுட்டு இருந்தேன். பாதர் கிட்ட ஒத்துக்கிறதுக்கு முன்னால எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கல. அதுக்கெல்லாம் பாதர் எனக்கு சான்ஸே கொடுக்கல. நான் முதல்ல காலேஜ் போறேன், என்ன பிளஸ் பண்ணுமா? என்ன கேட்க நீங்க விருப்பப்படலன்னு சொல்லுங்க. ஏன் கேட்டுனா நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். பாவத்தை நீங்க பண்ணிட்டு பைய தூக்கி ஏங்க பாதர் மேல போடுறீங்க. நீங்க நடத்த போற லீலா எல்லாம் வெளியே சொல்றதுக்கு அவளுக்கு தெரியாது. ரொம்ப சாதகமா போச்சு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அவ ஒரு அனாத பொண்ணு. என்ன ஊமையா? மீசைக்கு மேலையும் கீழே அசைத இதை பார்த்தா உனக்கு வாயா தெரியல? முந்திரி கொட்ட மாதிரி உனக்கு என்னடி பேச்சு? அதுவும் ஒரு ஆம்பளை கிட்ட? நான் சாதாரணமா தான் கேட்டேன். ஏண்டி அது இந்த ஐயம் பெருமாள் கண்ணுக்கு சாதாரணமா தெரியலையடி? அந்த காரணம் ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கா, அவ முகத்துல என்ன நிதானம், என்ன சாந்தம், என்ன ஒரு அமைதி! அவளை பார்த்தாவது நீ திருந்துரு. நீங்க திருந்தவே மாட்டீங்க. அவ தெரு தெருதான கேட்டா, உங்க முகத்துல ஒரு திருவிழாவே தெரிஞ்சதே. அவ யாரு, எங்க தங்கியிருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அம்மா என்ன போதும். வாங்க பாத்து வாங்க, தங்கிற போது இதுதான் ஸ்டோர் ரூம், உள்ள பாருங்க.
அடுத்தது முக்கியமானது. பாத்தீங்களா, இதுதான் பெட்ரூம். எங்க இதுல கட்டில் போட்டா நடக்கவே முடியாது போல இருக்க. அது போதும், நம்ம தானே படுத்துக்க போறோம். இல்ல, ஒரு வீடுன்னு பார்த்தா எல்லா சௌரியத்தையும் பார்க்க வேண்டாமா? எல்லா சௌரியம்னா? அப்பா என்னப்பா, உங்க அம்மாவை சொன்னதும் உனக்கு தாங்கலையாப்பா? ஐயா அங்க பாருங்க, பால்கனியை போய் பாருங்க. எதிர் வீடு ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. டாக்டர் விடம்மா, இந்த ஏரியாலேயே பெரிய டாக்டர், தங்கமான மனுஷன். ஏன்பா, நீ வீட்டுக்கு மட்டும் தானே புரோக்கரு? ஆமா. ஏண்டி தனலட்சுமி, வந்த வீட்டை பாருடினா எந்த வீட்டையும் எல்லாமும் பாக்குறேடி. முதல்ல வீட்டை பாப்ப, அப்புறம் அந்த வீட்டு கேட்டை பாப்ப, அப்புறம் அந்த வீட்டுக்காரன் உன்னை நோட்டம் பாப்பான். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் எத்தனை வீடு நீ மாத்துறது? இந்த விடை போதுங்க. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். அன்பு பாதையும் திசை மாறும், அதில் வாழ்க்கையும் உள்ளாகும். அன்பு பாசங்களே நல்ல வாழ்க்கையின் கீதம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். இளமையில் மனைவி, முதுமையில் கணவர், இதனால் தகராறு. மனைவியின் பெருமை அவளது அருமை இவனுக்கு புரியாது. சிந்தையிலே கணவனை நினைந்து தேகத்திலே அவனையும் சுமந்து, தியாகத்திலே கரைபவள் மனைவி தேன் மழையாய் பொழிகிற அருவி. பெற்ற தாயின் பாரம் பத்து மாத காலம், அன்பு தாரம் இவள் என்றும் வாழ்க்கைக்கு ஆதாரம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். நேற்றுக்கு காலைல வந்து அட்ரஸ் கேட்டாங்களே, அது யாரு? அவங்க எங்க அம்மா. அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து கார் ஓட்டிட்டு வந்தாரு ஒரு பெரியவர், அது உங்க தாத்தாவா? ஐயோ, அது எங்க அப்பா. அப்பாவா? இத கேட்கும் போது எனக்கே பெரிய கவலையா இருக்கே. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். டேக் இட் ஈஸி பாலு, நாம ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், எதிர்த்த வீட்டுல குடியிருக்கோம், நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சரி சிசிலி. இதையாவது சிரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதா? சரியான தேவதாஸ். மேரி, கொஞ்சம் சக்கர கொண்டா. மேரி, 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 கொஞ்சம் பஞ்சார வேணும். சாரே, நான் இப்படி உண்டு. சாரே, நான் இப்படி தானே உண்டு. அம்மா என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டு போய். அனாவசியமா இவ்வளவு சந்தேகப்படுற நீ, போகும்போது அவளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஃபாதர் கிட்ட நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதா தான் வாக்கு கொடுத்துருக்கேன், அடைச்சு வைக்கிறதா வாக்கு கொடுக்கல. கிளாரா, அப்ப நம்மளை பத்தி என்ன நினைப்பா? நீங்க தான் அவளை பத்தியா எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நான் என் வரைக்கும் காப்பாத்திக்கணும் பயப்படுறேன். அதனால அவளை வச்சு பூட்டிட்டு போனேன், இனிமேலும் அப்படித்தான் பூட்டிட்டு போவேன். தாராளமா பூட்டு.
ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது ஒருத்திய மட்டும்தான். இல்லனா இந்த பூட்டை உடைக்கிறதுக்கு எனக்கு 5 செகண்ட் கூட ஆகாது. ஐசக், நானும் உன்ன மாதிரி ஒரு மனோதத்துவ டாக்டர் தான். அக்கேஷனலா உன்னோட பழகிற எனக்கே நீ ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் புரியறப்ப உன் ஒய்ஃபுக்கு ஏன்பா அது புரியல? அதுக்கு காரணம் வயசு வித்தியாசம். என்னை விட என் ஒய்ஃபுக்கு வயசு அதிகம் சார். இது எஸ் இந்த சாதாரண ஐசக் டாக்டர் ஐசக்கா மாறினதுக்கு காரணம் கிளாராவினுடைய அப்பா செஞ்ச பண உதவி தான். அவர் எனக்கு படிப்பு கொடுத்தாரு, அதுக்கு நன்றி கடனா கிளாராவுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் கொடுக்கும்படியாச்சு. ஐ குட் ஹெல்ப் இட். அதுக்காக அவ சந்தோஷப்படணும், எதுக்காகவும் மேல சந்தேகப்படணும். தன்னை விட வயசுல கம்மியா இருக்கிற புருஷன் எங்க தன்னை விட்டு போயிடுவானுங்கிற காம்ப்ளெக்ஸ் ஓவர் பொசசிவ்னஸ் அது எவ்வளவு நான் ட்ரை பண்ணியும் என்னால கியூர் பண்ண முடியல டாக்டர். நெட் ரிசல்ட் இப்ப அவளோட சந்தோஷம், என்னோட நிம்மதி, என் குடும்பத்தோட அமைதி எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு டாக்டர். God is great. அம்மா அம்மா என்னப்பா தச்சிட்டியா? தச்சிட்டம்மா, நீங்க அழகே கொடுக்காம தைக்க சொல்லிட்டீங்க. நான் பிந்து பாச நினைச்சுட்டு குத்து மழைப்பா தச்சிட்டேன். இதை யாருமா மாட்டிக்க போறா? தச்சிட்டல்ல வா. மேரி மேரி இங்க வா, போய் மாத்திட்டு வா போ. எந்தினமே இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வா போ. எல்லாத்துக்கும் அபிநயம் பண்ணி அம்மே, ட்ரெஸ் நன்னாயிட்டு இல்ல. என்னமா என்ன ரசிங்கோ? பாய் மூடு, பழைய ட்ரெஸ் இவ போட்டுக்கிட்டு அழுக்கி குளிக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்கினது எனக்கு தாண்டி தெரியும். இனிமே இந்த ட்ரெஸ் எடுக்கவே கூடாது. போந்தோமே, இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது. போ. மகாலட்சுமி, என் நிலவரம் எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும். தனலட்சுமி தனலட்சுமி. என்னங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இந்த வீட்டுல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன். 4 பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற, கடை கட்டிக்கு போறேன். அப்புறம் பாக்குற எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்கூடாது பாரு. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, போய் இன்டர்வியூ பட்டு வந்துடுறேன். எல்லா இடத்துலயும் 60 வயசை டச் பண்ணிட்டாலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவானுங்க. ஆனா 70 வயசை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஐயம் பெருமாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். அது ஏங்கிறது எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அந்த ரகசியம் எனக்கும் தெரியுங்க. என்னது? உனக்கும் தெரியுமா? ஒரு கிழவனோட வேதனை உங்க மாதிரி ஒரு கிழவருக்கு தானே தெரியும். ஏம்பா உன் பேர் என்ன? என் பேரு கமலக்கண்ணு. 1 வருஷமா கமல காந்தின்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஆமா, தென்ன என்னமோ பச்சை குத்தி இருக்கிய, அம்மன் படம் மாதிரி தெரியுது. கீழ தம்பு குருபாணி படம் பார்த்தனைக்கு குத்திட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன எதால குத்துவேன்னு எனக்கே தெரியாது. கேட்டா நீ எதுக்கு வந்திருக்க? தோட்ட வேலைக்கா? ஆமாங்க. உனக்கு பிடிச்ச தோட்டம் எது? பனத்தோட்டம். 10 தடவை பாத்திருக்கேனே. பரவாயில்ல, உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது என்ன ப்ரூவு? கண்ணுக்கு செய்ய தெரியலையே. பார்வை ரொம்ப வீக்கு போல இருக்குது. ஐயோ, அப்படிதான் சொல்லுங்க. எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுங்க. அதோ பாருங்க, சிட்டு சிட்டா ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு கலர் டி ஷர்ட். டி ஷர்ட் அங்க பாருங்க,
தொங்குது. என்னையா கழுத்து செயின்? ஏண்டா கிட்ட இருக்கிற பூ தெரியல, கிட்ட இருக்கிற பொண்ணு தெரியுதா? கெட்ட என்னையா விரல் எல்லாம் மோதிரம். இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க. பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணா, இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு. நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவா. அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாத்திடுவா. அத்தாங்க இதெல்லாம். சுண்டு விரல மட்டும் மோதிரத்தை காணும். இந்த ஒரு விரல் தாங்க பாக்கியாச்சு. கடவுள் எப்பதான் கண்ணு தரப்பானோ? கடவுளை கண்ணை தரக்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணை நோண்டிடுவேன். என்னையா யூனிஃபார்மோட வந்துட்டேன்? இனிமே இன்று பண்றதுக்கு என் உடம்புல தெம்புல்ல. உன்னை தோட்டக்காரன் அப்பாயின் பண்ணிட்டேன். ஐயோ என்ன குனியோ என்ன தேர்ற? உங்க காலக்கியா? நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள். ஓகே ஓகே அப்படியே இரு. உன் பேர் என்ன? அதுதான் உடம்புல ஒரு ஓரமா தொடப்பு குச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. பேரை சொல்லியா? வேலுங்க, டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் எங்க இருக்கு? இந்தாங்க. என்னையா இது ஓலச்சோடைய காட்டுற? எங்க காலத்துல லைசன்ஸ் இப்படிதாங்க கொடுத்தாங்க. யோ நீ டிரைவர் தானா இல்ல ஆவியா? சத்தியமா டிரைவருங்க, ரொம்ப ஆவி வந்த டிரைவருங்க. இது வரைக்கும் ஒரு ஈ கொசு பேரு கூட வண்டி ஏத்தினீங்க. சத்தியமா? சத்தியமா? இந்த சாவி காலை எடு. கை கொடுங்க. குடுக்குறேன். வண்டி எங்க இருக்கு? என்னம்மா தாசிங்கா? நீதான் காப்பாத்தணுமா? ஒன்னும் புரியலையே. என்னையா தீபாராதனை காட்டுற? வெரி குட், வண்டிய ஓட்டு. முதல்ல என் மகனை தான் இங்க வேலைக்கு அனுப்புறதா இருந்தேன். ஆனா நீங்க சின்ன வயசு பசங்க நம்பர் இல்ல, கைவனுக்கு தான் வேலை குடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். எனக்கு வண்டி ஓட்டத்துல நினைச்சாங்க, மகனுக்கு வேலை இல்ல, குடும்பத்துல வறுமையா வருங்க. வண்டி ஓட்டி 10 வருஷம் ஆச்சு, தச்சு விட்டு போச்சு. நான் எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறா ஐயா. வேலை இல்லன்னு மட்டும் சொல்றாங்க ஐயா. ஐயா ஐயா பாலு, பாலு. கடவுளே, இவருக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு. எப்படிமா இவர் கூட வாழ்ற நீ? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியுது? உனக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும், நமக்கு ஒரு குடும்பம் வேணும்டா. இப்ப நான் பாடுறத அப்படியே வாசிக்கிறியா? நான் ஜானகி பேசுறேன். டாக்டர் ஐசக் இருக்காரா? ஜானகியா? எந்த ஜானகி? ஜானகின்னு சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். என்ன பாட்டு? ஜானபிரம்மம். யாருது? நான் ஒரு பரபிரம்மம். இதெல்லாம் போய் உங்களுக்கு சொல்லிட்டு சிவரஞ்சனி சொல்லி தரட்டுமா? இது ஒரு கிறிஸ்துவ வீடு, உங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி பாவகர்னா? என்னண்ட போய் கிறிஸ்துவ பாட்டை கேட்ட நான் எங்க போவேன்? அப்ப டியூஷன் வேண்டாம், நீங்க இடத்த காலி பண்ணுங்க. குழந்தை நல்லா பாடுறாள். அவ பாடி கிழிச்சது போதும், இனிமே நல்லா படிக்கட்டும், நீங்க போலாம். குழந்தை நோக்கு, இந்த ஜென்மத்துல சங்கீதம் கத்துக்க பிராப்தம் இல்லை. ஜானகி. யாரவா? இந்த ஜானகி ஆத்துக்காரி, புறப்படுறச்சே சொன்னா சகுனம் சரியில்லைன்னு இங்க டியூஷன் போயிடுத்து அவ வாக்கு பழிச்சு விடுத்து. வர்றேன் குழந்தை, வர்றேன் கிளாரா. மாமியே. மாமியா? மாமியா
உங்க அம்மா உன் பாட்டை மட்டும் நிறுத்தல, ஒரு அருமையான ராகத்தையும் பாடியிலேயே நிறுத்திட்டாங்க. ஜானகி ராமனா, நல்ல பாட்டு, அருமையான ராகம். சிசிலி, எனக்கும் கொஞ்சம் பாட தெரியும். போர்டு போட்டு சொல்லித்தர அளவுக்கு தெரியாட்டாலும் தாளம் போட்டு ரசிக்கிற அளவுக்கு பாட தெரியும். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். ரோஜா ஒன்றை தாளாட்டவே ஸ்ரீராகம் நான் பாடுவேன். ரோஜா ஒன்றை தாளாட்டவே ஸ்ரீராகம் நான் பாடுவேன். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். ராகம் ஒரு பட்டு சிறகினை மெல்ல விரித்தது பறவை கண்ணன் குழல் குரல் பாட்டாலே ஒன்றானது. காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். சேலைதனில் நீலம் யார் போய்த்தது? அழகினை ரசித்திட பாட்டு சிறுமுள்ளை கொடி என்று மெல்ல பறந்தது இசையே. கவி சொல்ல சொல்ல இவள் நெஞ்சம் நனைந்தது உறவில் பாடும் வரை சோகம் இல்லை வானங்கள் பாடல் தரும். காற்று வந்து சொந்தம் சொல்ல பாட்டு வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் நடு ரோட்ல சடன் பிரேக் போட்டு நின்னுட்டீங்களே, என்ன மேட்டர்? நதிங்,
நோ நோ, அதுல சம்திங் இருக்குது. எவ்ரிதிங் எனக்கு புரிஞ்சு போச்சு. எனிதிங் என் கண்ணில இருந்து மிஸ் ஆகாது. பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். நான் கள்ள காதல் பிரச்சனையோன்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் ஒண்ணு போடலையே. இனிமேதானே போடுவான். இப்பத்தானே டெவலப்மெண்ட் ஆகுது. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி பேப்பர்ல காலேஜ் பையன் கூட படிக்கிற பொண்ணை எழுத்துக்கிட்டு ஓடுறான். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேனேஜரு கூட ஒர்க் பண்ற டைப்பிஸ்ட எழுத்துக்கிட்டு ஓடுறான். நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம பொண்டாட்டியை எழுத்த வீட்டுக்கார எழுத்துக்கிட்டு ஓடிடுவான். நான் கேர்ஃபுல், நீங்களும் கேர்ஃபுல்லா இருக்கோம். முத்தி போன பைத்தியமா இருக்குமோ? என்ன பண்றாங்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேங்க. தண்ணி ஊத்தியா இல்ல எனக்கு தண்ணி காட்டுறியா? தண்ணி ஊத்தத்தான் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்க அவன்டி கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ, அவனை கணக்கா கடைக்கு அனுப்பிச்சிட்டியா? நீங்க என்ன சொல்றீங்க, புரியலையே. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போடி உள்ள. என்னங்க சொல்றீங்க? நீ தரிசனம் கொடுத்தது போதுன்னு சொல்றேன், போடி உள்ள. அந்த கரட்டு பையில தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த சொன்னா அவன் கடைக்கா போயிருக்கிறான். அவனை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியல. பார், வரட்டும். மடலாயி, உங்களுக்கு பிடிச்ச நாட்டு கோழி. ஒரு கன்சல்டேஷன் விஷயமா உங்க டாடியை பார்க்கணும். உள்ளதா இருக்காங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. வாங்க ஆண்டி. டாடி, இது பாலு, என்னோட கிளாஸ்மேட். இவங்க அங்க அம்மா. வணக்கங்க. உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். உங்களை எங்கயோ பாத்துருக்கேன். எதிர் வீட்டுல குடி வந்திருக்கோம் டாக்டர். எஸ். எனக்கு ஒரு பிரச்சனை. சிஸ்லி, ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. கம் பாலு. ஓ, எல்லா விவரத்தையும் சொல்லிடுமா? சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. 20 நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. சிஸ்லி, உங்க அம்மா வீட்டுல இல்ல சரியா? ஆமா, எப்படி அவங்க கரெக்டா சொல்ற? வீடு ரொம்ப அமைதியா இருக்க. அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. மேரி, காஃபி கொண்டு வா. மேரி, ஐயோ, மறந்து போய். அட, கிளி ரொம்ப நல்லா பேசுத. இது பேச கிளி மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் கிளி. இந்த வீட்டுல என்ன புரிஞ்சுகிட்ட ஒரே நபர். ஆனா ரேஷன் கார்டுல பேரு சேர்த்துக்க முடியல. ஜூலி, இது யார் தெரியுதா? என் ஃப்ரெண்ட் பாலு. சொல்லு. வாழ இல்ல, பாலு. அட, புரியலையா? வேற ஏதாவது சொல்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடும். தவிர்க்க முடியாத நிலைமையில கூட நான் ராமலுக்கு பேசக்கூடாது. பால்காரன்ல இருந்து போஸ்ட்மேன் வரைக்கும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுவார். சுருக்கமா சொன்னா 70 வயசுக்கு ஆன ஆம்பளைங்களதான் வீட்டு வேலைக்கே வைப்பாரு. இல்ல 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 இல்ல, உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஆபீஸ்ல வேலை செய்யறாரா இல்ல ஏதாவது பிசினஸ்? தனலட்சுமி மெடிக்கல்ஸ்ல மருந்து கடை வச்சிருக்காரு. ஓ, அப்போ தனலட்சுமிங்கிறது உங்க பேரா தான் இருக்கணும். Am I right? ஆமா டாக்டர். That's it. உங்க புருஷன் உங்க மேல சந்தேகப்படுறாருன்னா அவர் உங்களை அளவுக்கு மீறி நேசிக்கிறதுனாலதான், உங்க மேல அவருக்கு ஆசை இருக்கிறதுனாலதான் அவர் மருந்து கடைக்கே உங்க பேரை வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆசைய வெளிப்படையா உங்ககிட்ட காட்டுறதுக்கு அவருக்கு தெரியல. I'm sorry, உங்களுக்குள்ள வயசு வித்தியாசம். ஆமா டாக்டர், வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த என்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அவர் ஒருத்தர் தான். ரொம்ப நல்லவர். அவரோட பிறந்த மனசுக்கு முன்னாடி வயசு எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த வயசு வித்தியாசம் தான். அவருக்கு வயசு அதிகமாக பயமும் அதிகமாகுது. எங்க அவர் கைய விட்டு நீங்க போயிடுவீங்களோன்னு. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தாழ்வு மனப்பான்மை. இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசால தான் குணப்படுத்த முடியும். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து அவருக்கு மட்டுமே சொந்தங்கிறத எப்படியாவது அவர் மனசுல ஆழமா பதியுற மாதிரி நீங்க நடந்துக்கணும். சரி டாக்டர். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியா? வியாபார நேரத்துல வெளியே போவாதான்னு சொல்லிருக்க உனக்கு? முதலாளி கோவப்படாதீங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு மாலை போட்டு நீங்க வரவேற்பீங்க. என்னது அது? மதன காம லேகியம். நம்மள மாதிரி கிழவங்களுக்கு முதுமைக்கு திரை போட, இளமைக்கு இறை போட பவர்ஃபுல் நிவாரணி. சரக்கு போட்டு மேல போட்டு கீழே போன போட்டு உனக்கு 1000 ரூபாய் சம்பளமும் போட்டு கடையில வச்சா இந்த பிளாட்ஃபாரத்துல பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. உன்ன சொல்லி குத்தலடா, இந்த ஊரை ஏமாத்துறதுக்குன்னு லேகியம் சுருடன்னு விக்கிறானுங்களே, அவனுங்களை 4 சாத்து சாத்துனா தான் சரியா வரும். மகாராஜனங்களே, இது சாதாரண லேகியம் இல்லை. அரோகரா காட்டிலே அம்பேல் மூழ்கியாலே கோயந்தா கோயந்தா சாமிகள் கண்டுபிடிச்ச மதன காம லேகியம். இந்த மதன காம லேகியத்தோட பெருமையை சொல்ல தமிழ வார்த்தையே இல்ல. என்ன இந்தியில போனது? உங்களுக்கு எவ்வளவு தில் இருந்தா ஏன் மருந்து கடைக்கு முன்னாடி எதிர்கால போட்டு இங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? நானா கடையை அடிச்சு காலி பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் அதையெல்லாம் போய்கிட்டு ஓடிடுங்க. மகா கடைகளே, பாருங்க இந்த அநியாயத்தை. எங்க மருந்து விற்பனைய பார்த்து தொழில் ரீதியா பயந்து எங்க மதன காம லேகியத்தை பத்தி கேவலமா பேசுறாரு. அப்படி எதனா மகிமை? அப்படி கருத்து சொல்றேன், சந்யாசம் போனவன் சம்சாரத்தை தேடி வருவான். காப்பிட்டாரி மனைவி அடிபடிய வைக்கி இந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் நாள் தொடர்ந்து இந்த மதனராம லேகியத்தை சாப்பிட்டு வந்தா நீங்க சொல்றபடியில் அவங்க பொண்டாட்டி ஆடுவா. அவளை நீங்க இங்க விட்டுட்டு 5 வருஷம் துபாய்க்கு போய் ஹாயா வேலை செய்யலாம். இங்க தாடா பொறுக்கு குழந்தை என்ன சொல்ற? ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா? என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்க? இந்த லேகியத்தை கண்டுபிடிச்ச 3வது தாத்தா மேல சத்தியம், பட்டி தொட்டி எல்லாம் பரப்பின 2வது தாத்தா மேல சத்தியம், இதை எனக்கு கத்து கொடுத்த 1வது தாத்தா மேல சத்தியம். இந்த தாத்தா யாரு? யார பார்த்து தாத்தானே? அவர் என் புருஷ. உங்க லேகிய வியாபாரத்தை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வச்சிருக்கிறேன். நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க. காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் பொண்டாட்டிய இவன் எழுத்துக்கிட்டு போனா, இவன் பொண்டாட்டிய அவன் எழுத்துக்கிட்டு போனா, பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தலைய வெட்டுனா, எங்க பார்த்தாலும் கள்ளக்காரன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க. உங்க சேவையில எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்கக்கூடாதா? உங்க லேகியத்தை தமிழ்நாடு பூரா விற்கிற உரிமையை நீங்க எனக்கு தரட்டும். அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன, என் பொண்டாட்டி தான் என் பிசினஸுக்கே மூலதனம். அவளை கேட்காம நான் எதையுமே பண்றதில்லை. ஐயோ, அந்த பத்தினி தெய்வத்தை நான் மறந்துருவேனா? பத்திரத்துல அவங்க பேரையும் சேர்த்திருக்கேன். இந்தாங்க 25,000 ரூபாய் அட்வான்ஸ். பிசினஸ் ஓன்னு போச்சுன்னா பாதி பாதி ஷேர். ஐயோ, என் பொண்டாண்டி பத்திரி வேற நல்லா இருக்கு. சரி, அவ கையில பிடிச்சு வந்தாலே உங்க சின்ன தாங்க முடியல. என்ன ஒரு இனிமையான குரல்! இந்த குரலை நான் கடவுளை கூட கேட்டதில்லையே. இல்ல, இது எங்கேயோ கேட்ட குரல். எங்க? அங்க பாருங்க, வாழத்தண்டு மாதிரி காலு பல 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 பலன்னு மின்னு. எப்படி ஒரு காலை? என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இந்த பாதத்தையும் கொலுசையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் என் வாழ்நாள்ல பார்க்காததையும் கேட்காததையும் நான் இப்பவே பார்த்தாகணும். Oh, my God.
படிச்சு படிச்சு சொல்லியும் நூறாவது தடவையா எனக்கு துரோகம் பண்ணிட்டு சண்டாளி. என்ன முனிசாமி, யாருக்கு மருதாணி பறிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கைக்கு மருதாணி வச்சு பாக்கணும்னு ரொம்ப ஆச்சமா. பார்த்து பறிக்க கூடாது, கையில ரத்தம் வருது இல்ல. இதை விட சேப்பா, மருதாணியில என் பொண்டாட்டிக்கு மாறிடுமே. அந்த சந்தோஷத்தை பாக்கணும்னா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. ஆச்சரியமா இருக்க, அத்தி பூத்தாப்புல எங்க அம்மா முகத்துல சிரிப்பு. அட, கையில மருதாணி வர வச்சிட்டு இருக்க. இந்த சிரிப்புக்கு காரணமே நீ தானடா. வடவா லட்சுமி, காபி கொண்டா? அதான பார்த்தேன், நீ கொஞ்சம் சிரிச்சிட்டல்ல, நம்ம வில்லன் கூப்பிட்டாச்சே போ. என்ன இன்னைக்கு மூஞ்சில தனி பாலிஷ் தெரியுது? புரியுது, ஆனா இத நீ எதுக்காக வச்சுக்கிட்டேன்னு புரியல. தனலட்சுமி, உனக்கு மருதாணி வச்சுக்கிற வயசுன்னு சொல்லி காட்டுறியா, இல்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? இன்னைக்கு கைக்கு மருதாணி எடுத்துக்குவ, நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவ, கடைசியில புறவை தூக்கி எரிஞ்சிட்டு சுடிதார மாட்டிக்கிட்டு காலேஜ் போடுமா ரோட்ல நடக்க போற, நான் சொக்காய கிழிச்சுக்கிட்டு பைத்தியமா அலைய போறேன். மாமியார் ஸ்தானத்துல இருந்து மருமகளுக்கு மருதாணி வச்சு அழகு பாக்குற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா, உன் மனசை உறுத்தல. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் நீ மருதாணி வச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம், ஆனா நீ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மருதாணி வச்சிருக்கன்னு என் மனசுக்கு படுது. என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? கட்டின புருஷன் தானே, எனக்கு உன்னை பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? புரியுது, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் உன்னை பேசிட்டேன். உனக்குத்தான் நல்லா தெரியுமே நான் ஒரு மாங்கா மடையன், எதையாவது நினைச்சுக்குவேன், எதையாவது பேசிடுவேன். அதுக்காக கையை கொண்டு போய் பொசுக்குதான் அடுப்புல வச்சுட்டியே, எவ்வளவு பொசுங்கி இருக்கு பாரு. அம்மா, இனிமே நான் உன்னை ஏதாவது தப்பா பேசினா எழுத்து நாலு வார்த்தை பேசு, இல்ல ஓகே என்ன ரெண்டு அடி அடிச்சுடு, அக்கௌண்ட் டேலி ஆயிடும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, மனசு ஒடிஞ்சு போச்சு. தீபாவளிக்கு கூட கடைக்கு லீவ் விட மாட்டேன், ஆனா இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன். அம்மா, நான் இவ்வளவு புலம்புறேன்ல, ஒரு வார்த்தையாவது பேசுமா? அம்மா, என்னால உனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுமா? அம்மா, தயவு செஞ்சு பேசுமா. காயெல்லாம் கூட டிசைன் டிசைனா இருக்குமா?
4,900, 5,100, 5,100. ஏண்டா கோவிந்தா, தினமும் 3,000, 4,000 பிசினஸ் போவோம், இன்னைக்கு என்ன 5,100 போகுது? முதலாளி, உங்க ஏத்த வீட்டு டாக்டர் மருந்து சீட்டை எழுதி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு, இங்க கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகுது. என்னது, எழுத்த வீட்டு டாக்டர்? அவரு தாங்க ஐசேக்கு பீட்டரு, கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிக்கிற ஹீரோ கணக்கா இருப்பாரு. அவர் டிஸ்பென்சரியோட பேஷண்ட்டுக்கு எல்லாம் சீட்டு எழுதி கொடுத்து நம்ம கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காருங்க. ஏண்டா, எனக்கு பிசினஸ் கொடுத்து என் பொண்டாட்டிய பிராக்கெட் போட பாக்குறியா? இந்த ஐயம் பெருமாள் காவேசம் வந்த அருவாள தூக்கிடுவாண்டி, என்ன என்ன அவன் இனிச்சவாயின் நினைச்சானா? என்னங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயா, உன்ன வச்சாடி நான் முன்னுக்கு வரணும் லட்சுமி. அப்படி என்னடி என்கிட்ட குறை கேட்ட? கொஞ்சம் பித்தடற பார்த்தா வயசானவன் மாதிரி இருக்கும். அது ஏதப்பா, 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனே, நான் அப்படியே இருந்திருக்க கூடாதா? கருக்கம் போட்ட ஜோசியம் சொன்னாண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாட்டு, நீ எனக்கு கருக்கா கொடுக்கிறாடு. புலம்ப வச்சுட்டாடு, மருந்து சீட்டை கொடுத்து என்ன புலம்ப வச்சுட்டாடு. மருந்து சீட்டா? என்ன வேஷம் போடுற? நீ பால்கனியில நின்னுகிட்டு தரிசனம் கொடுத்த அவன் பார்மசிக்கு சீட்டு விடுறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஏத்து விட்டு டாக்டர்? நாலு மருந்து சீட்டா வச்சுட்டா உங்க மேட்டர் நான் கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறானா? வியாபாரத்தை குடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறானா? அப்படிப்பட்ட ஆளு நான் இல்ல. குடிப்பதற்கு மனசு இருந்தால் குடித்து விடுவேன், மறப்பதற்கு மனசு இருந்தால் அவளை மறந்து விடுவேன். இருக்கிறதோ தம்மா தூண்டு மனசு, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். வேலை ஏண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாக்கெட் இதெல்லாம்? மனசுல இருக்கிற சோகத்தை மறக்கிறதுக்கு மருந்து, மலிவு இலை மது. உனக்கு என்ன தில்லு இருந்தா என் கார் மேல உட்காந்துட்டு தண்ணி அடிப்பேன். இது காரா இல்ல பாரா? தப்பா நினைக்காதீங்க முதலாளி, என் சோக கதையை கேட்டா பாக்கி பாக்கெட் எல்லாம் நீங்களே காலி பண்ணுவீங்க. உனக்கும் அப்படி என்னடா சோகம் முதலாளி? முதலாளி, என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா முதலாளி? முதலாளி, போற போக்கு பார்த்தா இது நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடும் போல இருக்க. என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கார பாவி கிட்ட மோசம் பண்ணிட்டா முதலாளி? உனக்கு பக்கத்து வீடு, எனக்கு ஏத்த வீடு. வேலை, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே படகுல போயிருக்கோம். ஆமா, இப்ப நம்ம படகு தண்ணில தான் போயிட்டு இருக்குது. படகு ஓட்டுனது போதும், துடுப்ப கீழே போடு. உன்னை என் சகோதரன் தான் நினைச்சு ஒரு தகுதிய சொல்ற கேக்குறியா? சொல்லுடா தம்பி. சொல்றா தம்பியா, மலிவுல மது அடிச்ச உடனே நான் உனக்கு மலிவா போயிட்டேனா? இருந்தாலும் அடிச்ச மருந்துக்காக நான் உன்னை மன்னிச்சுட்டேன். மேட்ர கேளு. கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டழகு மனைவினால் மருந்து சீட்டு வந்ததுவே மனம் வெறுத்து போனேனே. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. சின்ன பொண்ண கட்டாதே கைய சுட்டு கொள்ளாதே. மண்ட நரச்ச மனுஷா சின்ன பொண்ண கட்டாதே கைய சுட்டு கொள்ளாதே. ஒரு கண்ணிய நம்பி கஷ்டப்படாம கழுதைய நம்பி வாழ்க்கப்படலாம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ.
பொய்யார கொண்டையில தாழம் பூவா அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேனா. இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானா. இந்த ஐயம்பெருமாள் பட்ட பாட்ட பாடுறேனா. ஆசைப்பட்டு அவசரப்பட்டு பொண்ண கட்டி புட்டேன், அவ அழக பார்த்து வயச பார்த்து மோக வச்சு புட்டா, என்ன சோகமாக்கி புட்டா. சிலுக்கு வீரம் காட்ட நல்ல வித்த கைவசம் இருக்கு, ஒரு புலிய போல பாய நினைச்சா பொட்டுன்னு உடம்பு அடங்கி போகுது. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. வேலே அதான் விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்ச. உடனே உன் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணிடு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என் பொண்டாட்டி விவாகரத்து பண்ண சொல்றீங்க? அதான் உன் பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கள்ளக்காதல்னு ப்ரூவ் ஆயிடுச்ச. முதலி, எனக்கு சம்பளம் கொடுக்கற ஒரே காரணத்துக்காக உங்களை வேலு உணர்ச்சி வசப்படாத. உன் உடம்புல இருக்கிறதோ ஒரே டீஸ்பூன் ரத்தம், அதையும் அனாவசியமா பாயில் போயிடாத. வேலு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் என் பொண்டாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்தா, அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அதைத்தான் என் பொண்டாட்டி மோசம் போயிட்டான்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தத்துவ பாட்டு எல்லாம் பாருங்க முதலாளி. பொண்டாட்டிங்கிறவன் புருஷன் நெஞ்சில சுமக்கிறவன், குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவன், குடும்பத்தை தலையில சுமக்கிறவன், வாரத்தை சுமக்கிறவன் தாரம். அந்த தாரத்தை ஏவோ ஒருத்தன் சோரம் போடுன்னு நினைக்கிறானோ அவன் சோமாரி, ஏமாறி, ஏப்மாறி, முழமாரி. I am very sorry. வணக்கம்மா. என்ன என்ன வேணும்? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் இல்ல, கம்பவுண்டர் இல்ல. மாடியில் நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப வீட்டு வாசப்படிக்கே வந்துட்டா. மானம் கிடைச்சிருமா? மானம் கிடைச்சிருமா? ஆண்டி, எங்க அம்மா சமயத்துல அப்படித்தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா. வணக்கம் டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Why not? உள்ள வாங்க. கம். உட்காருங்க. சிட் டவுன். உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அது விஷயமா சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். நீங்க ஏதாவது மருந்து சீட்டு எங்க கிடைக்க அனுப்பிச்சீங்களா? மருந்து சீட்டு எழுதுறது தான் என் வேலை. அதை குறிப்பிட்ட கடையில வாங்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்துறது இல்லையே. இனிமே எங்க கடையில வாங்க வேண்டான்னு தயவு செஞ்சு வற்புறுத்தி சொல்லிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அனுப்புற மருந்து சீட்டு எங்க கடைக்கு போயிருக்கு. அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட அவரு என் மேல சந்தேகப்பட்டு. அழாதீங்க. என் புருஷன நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். என் நிம்மதியை உங்க கையில தான் இருக்கு. என்னை கைவிட்டாதீங்க டாக்டர். உங்க புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நிச்சயமா நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன். அக்க பக்கத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் என் புருஷன் தான் நான் கிடைச்சேன். இவளுங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு புருஷன். உள்ளகிழங்க என்ன வேலை? கிலோ பத்து ரூபாமா. பொழுது விடிஞ்சா புருஷங்கார ஆபீஸுக்கு போயிடுறான்.
இந்த பொண்டாட்டிங்க என்ன செய்யறாங்க? ஒரு வசிய மருந்த கையில எடுத்துக்கிட்டு அலையோ அலன்னு அலையறாடுங்க. வெக்கம் கெட்டவளுங்க. உள்ள கறி என்னையா வேலை? கிலோ 10 ரூபாயா? முதல்ல பால்கனியில நின்னுகிட்டு போஸ் கொடுத்தா, அப்புறம் இப்ப வீட்டுக்குள்ள வந்தா, இன்னும் கொஞ்சம் அசந்தே பெட்ரூம்குள்ளேயே வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவா. பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. இவளுக்கு ஒரு மீச, ஒரு ஜாடி, கெட்ட கேட்டுக்கு ஒரு ஷேவிங் வேற. டேய், என்ன ஜாடியா பேசுற? எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்ன்ற தலியா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒன்னதான் டைரக்டா சொல்லிட்டயா? என்ன பண்ணுவ? பொம்பளையா லட்சணமா அடக்கமா பேசுன்ன கிழவா. நீ ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாட்டி அடக்கி வை. என்ன சொன்ன? ஐயா போகாதே. டேய் சும்மாடா. அது ஒரு டைப் ஆன பொம்பளை, நீங்க தாங்க மாட்டீங்க. அதையும் நான் பாத்துறேன். என்ன நீ லிமிட் தாண்டி பேசுற? உன் பொண்டாட்டி லிமிட்டுக்குள்ள இருக்க சொல்லியா? டேய், ஏதாவது கணக்குனா கண்டுட்டு வந்து பேசுறியா? கண்ணால பாத்துறதுதான் பேசிட்டு இருக்கேன். சாபாஸ். சரியான போட்டி. உன் பொண்டாட்டி என்னடானா ஏன் புருஷன் கிட்ட வந்து எல்லாரும் பாக்குறாங்க, கத்தாத. அப்படிதான் கத்துவேன். நீங்க செஞ்ச அசிங்க எல்லாருக்கும் தெரியட்டும். லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்துவேன். சரி கத்து, உள்ளவா. வீட்டுக்காரியே எனக்கு வில்லி ஆயிட்டாலே, கட்டவளே என்ன கவுத்துட்டாலே போதும் போதும். பட்டதெல்லாம் போதும். இருட்டு ரூம்ல டியூப்லைட் போட்டா மாதிரி எல்லா மேட்டரும் பிரைட்டா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நான் தான் இத்தனை நாள் டியூப்லைட்டா இருந்துட்டேன். எதுக்கு இப்ப பொட்டியில எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆமாடி, உன்னை கூட்டிட்டு அனிமன் போறேன்டி. ஏண்டி மோசக்காரி, இத்தனை நாள் உன் கண்ணுக்கு நான் புருஷனா தான் தெரியல, ஒரு மனுஷனா குருவாடி தெரியல. படிச்சு படிச்சு சொல்லியும் பிரச்சனை பண்ணிட்டேடி. புடவை கட்டின ஒரு பொம்பளை மீச வச்ச என்ன பார்த்து நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்க வச்சுச்சேடி. வேணுங்க, சொல்லு கேளுங்க, போகாதீங்க. இப்ப எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி முக்கியமா, இல்ல ஏத்த வீட்டுல இருக்கிற வப்பாட்டி முக்கியமா? கிளாரா, இது வரைக்கும் உன் வார்த்தையால நீ என்னதான் புண்படுத்திட்டு இருந்த, இப்ப ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணை என் கூட சம்மந்தப்படுத்தி பேசுற, இதுக்காக நீ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உங்க கள்ள காதலுக்காக நான் என் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? கிளாரா, ஒரு பொண்ணு தன் குடும்ப கஷ்டத்தை ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா அவன் கள்ளக்காதலியா தான் இருக்கணும்னு நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? கற்பனையா இருக்கணும்னு நினைச்சுதான் இத்தனை நாள் கண்புடிச்சுல இருந்துட்டேன். ஏத்த வீட்டுக்காரி தான் உன் பவுசா புட்டு புட்டு வச்சுட்டால, என்ன பீஸ் பீஸா கிழிச்சிட்டால, தெருவியை கூட்டி தில்லா நாடிட்டால. எனக்கு என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா அவன் என்ன நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டுப்பாளா? நான் போறேன். ஏமாத்திட்டு போயிடாதீங்க. நீதான் உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்யூஷன். உங்க பேஷன்ட் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க கொண்டாட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேஷன்ட் தான், நிதானம் இல்லாத ஒரு பேஷன்ட், நம்பிக்கை இல்லாம தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு பேஷன்ட். அப்போ அப்போ இந்த பைத்தியங்கிறீங்களா? இங்க செஞ்ச அசிங்கத்தை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக நியாயம் கேட்கிற என்ன பைத்தியம் உத்தரவை குத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷம் உங்க மேல அன்பு கட்டதுக்கு எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. நான் போறது இல்ல.
நான் ஒண்ணு உன்னை போக சொல்லியே. அப்ப போக வேண்டாம், தடுத்து நிறுத்தி இருக்கணுமே. செஞ்சீங்களா செய்யலையே? ஏன் நான் இங்க இருந்து போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும். இல்ல அதான் நான் போகல, இனிமே இங்க இருந்து போகவும் மாட்டேன். ஓ காட், அங்கங்க பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு போயிட்டு அழுங்கன்னா பண்டிகை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுவாங்க. ஆனா இங்க கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து எடுத்து விட்டு ஆசை இல்லையே. எல்லாம் என் தலையெழுத்து. கிளாரா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நடிக்கிறீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வேண்டாம், நீங்க ஒண்ணு எங்கிட்ட பேச வேண்டாம். உங்களுக்கு அன்பால எனக்கு பிடிக்கல, என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல. ஐ ஹேட் யூ. கண்ணே, ராஜாத்தே, கல்யாணி, கவலைப்படாதம்மா, அந்த பையன் இப்ப வந்துருவான் சார். கொஞ்சம் சீக்கிரம் அவனை அனுப்பி வைங்க சார். அம்சி வைக்கிறேன் சார், அம்சி வைக்கிறேன். ஏய் அவசரம் நில்லு, ரூம் நம்பர் 108 கூப்பிடுறாங்க, போய் சார். என்னன்னு மேனேஜர் சார், என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா போறேன். ஆனா அந்த ரூமுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் சார். ஏய், அவர் நம்ம கஸ்டமர்ரா? அவர் கஸ்டமர் இல்ல சார், கஸ்டமர். கஸ்டமரா? என்ன சொல்ற நீ? கல்யாணி, இன்னைக்குதான் நான் உன்னை முத முதலா டச் பண்றேன், என் பொண்டாட்டிய நான் மறந்துட்டேன். கல்யாணி, இனிமே உனக்குன்னா எனக்கு நீ, உன்கிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன். என்னடே, நம்ம ஹோட்டல் சித்தாச்சே, பொம்பளை வாடி வரக்கூடாது. இந்த குட்டி எப்படி சொல்லிட்டு வந்தாங்க? நீங்களே பாருங்க சார். கல்யாணி, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. கல்யாணி சொல்லு, கல்யாணி சொல்ல மாட்டியா? உன் கண்ணுக்கு நான் என்ன ஓல்டு மேனா தெரியுதுண்ணா? ஓல்ட் இஸ் கோல்டு. கல்யாணி என்ன சிரிக்கிறியா? என்ன சார் ஆடி போயிட்டீங்களா? இந்த ஆள் வந்ததுலேருந்து இதே கோலம் இதே கோஷ்டம். சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஆள் சேட்டை கொஞ்சம் கம்மி. கம்மியே இந்த அளவா? யோ என்ன கல்யாணி, திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுற? ஐயோ, ஹோட்டல் மானமே போயிடுச்சு. இத்தனை பீர் பாட்டில யாரும் வாங்கி கொடுத்தது? நான் தான் சார். ஐயோ, இன்னும் அரை மணி நேரத்துல இந்த ஆள் ரூம காலி பண்ணி ஆகணும். இல்ல நான் அடிச்சே காலி பண்ணிட்டேன், ஜாக்கிரத. சார், ஏன் சார் இப்படி ஓவரா குடிச்சிட்டு கிடக்குறீங்க? என் மனசுல சோகம், அத நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னாண்ட சொல்லுங்க சார். தம்பி, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் சோக கதையை கேட்கிறங்கிறியே, யாரையிலிக்கிறேன் சொல்லுங்க சார். கிட்டவா. ஏண்டா அரை டவுசர் போட்ட பொடி அண்ணி, உனக்கு இன்னும் தெனாவிட்டு இருந்தா அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதையை சொல்லுன்னு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேல்ல கிட்டவா. டாய், அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷன்னா அரை டவுசர் போட்ட பொடி அண்ணி, உன்னையும் நான் மனுஷனை மதிச்சு உன்கிட்ட என் சோக கதையை சொல்றேன். கேப்பேன் சார், கேப்பங்க. உன் வயசு என்ன? 16 சார். என் வயசு என்ன? 56. ஒரு ஏண்டா ஏத்தி சொல்றேன்? குத்து மதிப்பா சொன்னேன் சார். அதுக்குதான் இந்த குத்து. 16 வயசு பொடிய நீ இன்னா தெனாவிட்டு இருந்தா இந்த 55 வயசு பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதைய சொல்லுன்னு கேட்பேன் சார். கேட்க மாட்டேல்ல கேட்டவா. என் வயசு என்ன? 55. உன் வயசு என்ன? 16. இந்த 55 வயசு மனுஷன் 16 வயசு பையன மனுஷனா மதிச்சு சோழ கதைய சொல்றேன்ற ஏதோ ஒரு பெரிய சோக கதை இருக்கான், அதை யாராவது கேட்டா உடனே காலி பண்ணிடுவாராம். நீ கேட்க விடுறடா கதையே. பாதி கதையை நான் கேட்டேன், மீதி கதையை நீங்க கேளுங்க. ஏண்டா, நான் கேட்டா அவன் காலி பண்ணிடுவானா? மேனேஜர் சார், அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய சோக கதை என்னன்னு மட்டும் கேளுங்க, அப்புறம் பாருங்க எஃபெக்டே தனி. Oh!
ஏண்டா உன் வயசு என்ன? 16. என் வயசு என்ன? இந்த விளையாட்டுல நான் இன்பம் இன்றே துடிக்கிறது மனசு. கொஞ்சம் கேளு
தூரம் கேளு கொஞ்சம் தொட கெஞ்சுதடு கொஞ்சம் படி கொஞ்சம் படி சொல்லிக் கொடு சின்ன கேளு தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வேலை செய்யணும். பண ஓலையில லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ பழைய காரத்தான் ஓட்டணும். நான் அந்த காரை வித்துட்டேன், உன்னையும் வேலையிலிருந்து நிறுத்திட்டேன். முதலாளி, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களே, இப்படி ஒரே மாறிட்டீங்களே முதலாளி. காலத்தின் கட்டாயம் வேலு, நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கோ. முதலாளி, ஒருத்தர் 6 வயசுல அனாதை ஆகலாம், 60 வயசுல அனாதை ஆகலாமா? ஒரு கிழவனை இன்னொரு கிழவன் ஆதரிக்கிறானே முதல்ல. இதுக்கு மேல பேசனே விழும் ஆறேன். கெட் அவுட். டாய் ஐசக் பீட்டர், பைத்தியக்கார டாக்டர், நீ மூண்ண காலத்தோட வாங்கின, நான் பாடுற தரந்த காரியம் வாங்கியிருக்கேன். இது வேற நடுவுல முதலாளி பூனை குறுக்க போகுது, கெட்ட சங்கடம், போகாதீங்க. டேய், அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் பண்றான், ரஷ்யாக்காரன் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான், இந்த சகுனம் பாக்குறதுனால தாண்டா நீங்க எல்லாம் உருப்படுறதில்ல. இந்த ஏழையை எட்டு வச்சுட்டா போற, இந்த ஏழை வைத்திருச்சல் ஒன்னு சும்மா டோருக்கு வரமாட்டா. நான் காலேஜுக்கு அனுப்ப போறதில்ல, போதுமா? நீங்க போலாம். உங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. மேரி, அங்கே பாத்துட்டு இருக்க. அம்மே, பாலு இல்ல பாலு, அயாளுக்கு பிச காய்ச்சலாம், அடுத்த படிக்கா கிடக்கணும். 10 தவசம் ஆகும்னு டாக்டர் பறஞ்சிட்டு போயாமே. பாவம்மே. என்ன பாவம்? வேலை பாருப்பா. அவன் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். இப்ப நாங்க போறது எஜுகேஷனல் டூர் தான். இதை அட்டன் பண்ணா அவ ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வைஃப் கிட்ட பேசிட்டு வந்துறேன். கிளாரா, ஏதோ எஜுகேஷனல் டூரா? சிஸ்லி கண்டிப்பா போகணுமா? நம்மளை மதிச்சு லெக்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிஸ்லி அனுப்பிச்சு வைய. தாராளமா போகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்த்த வீட்டுக்கு டாக்டர் வந்தாச்சு, சிஸ்லி டூருக்கு போலாமே. சிசிலி, நீ பிக்னிக் போயில்லை?
பாலு படுத்து படிக்கா இருக்குன்னு இப்பதான் அம்மா கிட்ட சொன்னேன். பாலு இல்லாத பிக்னிக் நான் போக மாட்டேன். பாலுக்கு ஜோரம் வந்து உண்மை. நம்ம பெரியமே நீ பிக்னிக் போக சம்மதிச்சு, பாலுக்கு ஜோரம் எல்லாம் போய் அது பிக்னிக் கிளம்பிட்டு இருக்கு. பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? ரோட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? காதலுக்கு போட்டு வச்ச பூட்டு இப்போ டமால் டமால். ரோட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? தாயம்மா போல பொண்ணும் பாசம், புதிய பாத சீதா மேல பாசம் ரொம்ப வச்சம். எங்க ஊரு மாப்பிள்ள தங்க மாநாச, சின்ன பூவை மெல்ல பேசு தூரம் நின்று போச்சு. கிழக்கே போகவையில் கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கிளைகள் வெண்ட எட்டி செல்லு. அடி வருஷம் பதினாறு புது வசந்த கௌரிய பாரு, அம்மன் கோயில் கிழக்காலே வாடி சின்ன வீடு ஒண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, ரோட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? ரோட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? அட காதலுக்கு போட்டு வச்ச புட்டு இப்போ டமால் டமால். மச்சா சைட் அடிச்சா மாட்டிக்கிச்சு பொண்ணுதா, இப்படா படிச்சா வீங்கி போனும் கண்ணுதா. மச்சா சைட் அடிச்சா மாட்டிக்கிச்சு பொண்ணுதா, இப்படா படிச்சா வீங்கி போனும் கண்ணுதா. கிளிலே 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 கிளிலே, எடுத்த வீட்டு ஏவன் மூவே குஞ்சி, எடுத்து என்ன வளர்த்தவளே படுத்து தூங்கி நாளும் ஆச்சு. இப்போ பசி எங்கோ பறந்து போச்சு, மலையும் மழுவும் இனிமே துரும்பு எனக்கு. மனசில் நிறைஞ்ச மயிலோ அருகே இருக்கு, வெள்ளி மணியே கண்ண சிவப்பு அந்தி வானம் போல இருக்கு. தன்னந்தனியே ஒரு கணக்கு சொல்லி தரணும் தினமும் அடிய கொடியை எனக்கு. தொட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் நானடா. தொட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? காதலுக்கு போட்டு வச்ச கூட்டு இப்போ டமால் டமால் டமால். தொட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா? தொட்டு மேல பாரடா மூக்கு முடியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் நானடா. சிஸ்லி சிஸ்லி, சாரி உன் கனவு கரைச்சிட்டேன். நீ பிக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை மனவிட்டு பேசி ஆகணுமா? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அத வெளிப்படையா இவ்வளவு நாள் என்னால உனக்கு உணர்த்த முடியல. உங்க அம்மா நம்ம கிட்ட அன்பு காட்டாம இருந்திருக்கலாம், ஆனா ஜீசஸ் கிட்ட பக்தி காட்டாம இருந்தது இல்லை.
பக்தி மட்டும் இல்ல, ஒரு மத வெறி. மத்த ஜாதி மனுஷங்க கிட்ட அவ பேச்சு கொடுக்கறதே விரும்ப மாட்டா. அவ தன் பொண்ணை கொடுப்பான்னு நீ எப்படிமா எதிர்பார்க்கற? மனசுல காதல் வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அது வந்த இடம் தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட சரிமா. உன் காதல் நீடிச்சா உங்க அம்மா எரிமலையா வெடிப்பா. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இழந்தவனா, உண்மை இழக்க நான் தயாரா இல்லமா. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக தாமா. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. நீ ஒரு ஃபூல்டா சிசிலி வருவா அவளோட ஜாலியா ஆடலாம் பாடலாம்னு எவ்வளவு ஆசைகளை வேகன் வேகனா சம்மந்துட்டு வந்தான் கூட்ஸ் தடம் பண்ணா மாதிரி இவனை கவுத்துட்டாடா. டேய் பாலு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இப்பவே சிசிலி கிட்ட போறேன். ரெண்டுக்குள்ள உன்ன என்னன்னு கேட்டு வரேன். வாங்க போலாம். சிசிலி, நாங்க பிக்னிக் போறோம்னு தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடாதுன்னு சொன்ன ஏக்கம் தான். நீ பிக்னிக் வரேன்னு தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடாத
அட்மிஷன் தூக்கி இருந்துட்டு பாலு ஜோரத்தோட பிக்னிக் வந்திருக்கானா, உன்னை பார்க்கணும், உன் கூட மன விட்டு பேசணும் இருக்காதான். செசிலி, இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நதே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சீவுகர, நாலு வாரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டேன்னா வெள்ளக்காரனுக்கு பிறந்தா நினப்பா. உங்களுக்காக போது போனா லவ் பண்ணுவீங்க, அப்புறம் ஏன்னா செமத்தியா கிடைச்சானா அவன் பின்னாடி தொங்க தொங்க தாலியை வெட்டு போயிருவீங்க. மனச தாடி தாடி நாங்க தவம் கிடப்போம், கடைசியில எங்க முகத்துல தாடிய வளர விட்டுட்டு கேடி மாதிரி ஓடிடுவீங்களே. ஏய், கர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு காட்டி கொடுக்கற மாதிரி காதலிச்சு ஏமாத்துறவளுக்கும் ஆண்டவன் ஒரு அடையாளம் வைக்கிற வரைக்கும் உங்க திமிர் அடங்காதரி. ஏய் பாலு, அவ ஒரு ஜாலக்காரி, ஆம்பளைங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யற மோசக்காரி. இன்னும் நீ அவளை நம்பிக்கிட்டு இருந்த நடு ரோட்ல பைத்தியம் முடிச்சுதான் அலைவ. பேசாம அவளை மறந்துட்டு வேற வேலையை பாரு. ஏன் கூட பேச மாட்டீங்க? ஏன் என்ன விட்டு விலைக்கு சொல்லு 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 சொல்லு. ஒரு
இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் பாசமோ நேசமோ ஏதடா சொந்தமோ வந்தமோ பொய்யடா உயிர் பழகியதை மறந்திடுமோ இது காதல் தேசிய கீதம் சோகம் பல்லவியாகும் இது காதல் தேசிய கீதம் சோகம் பல்லவியாகும் தொட்டு கல்லையே கோவில் சிலையாக்கினார் நித்தம் நித்தம் வாழும் வழி காட்டினார் கொஞ்சி கொஞ்சி மன்னையே பொன்னு மணியாக்கினார் அள்ளி அள்ளி பாசம் சொல்லி மாற்றினார் விழியினிலே விடிகையிலே வைத்த தெய்வம் அங்கே காணலே கண்ணு பட்டு போனதோ கண்டு பட்டு வாடுதே புத்தி கெட்டு போச்சு ஒன்னும் தோணலே இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் பாசமோ நேசமோ ஏதடா சொந்தமோ வந்தமோ பொய்யடா உயிர் பழகியதை மறந்திடுமோ என்னை இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் அக்கா வீட்டுல இவ்வளவு அம்சமா ஒரு வேலைக்காரியா? அரே பாப்ரே, சொந்த ஊரு கேரளாவா? தேங்காய் உரிக்கிற ஸ்டைலே சொல்லுத. வேலைக்காரின்னா இங்கேயே ஊனு கழிச்சு இங்கேயே காரியம் பண்ணி இங்கேயே உறங்குற டைப்போ? இனி ஞானம் இங்கத்தான் உறங்க போறேன். ஞான் இதுவரை தமிழ்நாடு நோக்கி, ஆந்திரா நோக்கி, காஷ்மீர் நோக்கி, கேரளாவை நோக்கிட்டுல. ஐயோ அக்கா, வந்த வராதமா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது கேரளால மழை எல்லாம் எப்படி? உள்ள வாடா. ஏய், உங்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த சட்டையை மாட்டிடி. அவ்வளவு அவசரமா கூப்பிட்டியே,
அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை? ஐயோ, இது மானம் போற பிரச்சனைடா. என்னக்கா சொல்ற? நம்ம சிசிலி அந்த எதிர்த்த விட்டு பையனோட சுத்துறா. பாப்ரே, என்னடா பாக்குற? உன் ரூட்ட நான் கிராஸ் பண்றேன்னா? அரே பாப்ரே, நீ தான்டா ராங் ரூட்ல போற. கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். அதுவும் என்ன மாதிரி தாய்மாமா இருக்கிற சிசிலி கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். காதலிக்கட்டும் உரிமைண்ணா, உன் கையை கால எடுக்க வேண்டியதே கடமை. ஏன்னா நான் சிசிலிக்கு தாய்மாமண்டா. ஒரு அப்பனுக்கு பொண்ணவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு உன் அப்பனுக்கு கொல்லிப்பட நீ இருக்க மாட்டேன். என்ன வேணும்? உங்க கடையில எல்லா மருந்தும் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? அடிபட்ட காயத்துல இருந்து அபாஷன் வரைக்கும் எல்லா மருந்தும் இருக்கு. அரே பாப்ரே. அரே பாப்ரேன்னு ஒரு மருந்தா? இல்ல, அடிபட்ட காயத்துக்கு டிஞ்சர் அயோடின். டேய், ஒரு ஆன்ஸ் பாட்டில் எடு. பத்தாது, ஒரு லிட்டர் வேணும். அஞ்சு லிட்டர் கேனேடா. பேண்டேஜ் கிளாத் ஒரு பண்டல் போதுங்களா? ஒரு பெரிய பாக்ஸே வேணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை என்னென்ன உண்டோ அத்தனை ஒவ்வொரு பாக்ஸ். ஏங்க ஹோல்சேலா இவ்வளவு வாங்குறீங்களா? எங்கயாவது அரசியல் கலவரமா இல்ல அசம்பிளிக்கு போகுதா? ஒரு போன் பண்ணிக்கலாமா? இவ்வளவு பெரிய பிசினஸ் தந்திருக்கீங்க, போன் தர மாட்டா? என்ன இந்தாங்க. ஹலோ அக்கா, நான் டேவிட் பேசுறேன். நம்ம எதிர்த்து விட்டு ஐயன் பெருமாள் இருக்கானே, அதான்க்கா அந்த மருந்து கடை கிழவன். அவன் பெத்த உதவாக்கார பயல ஒரு வழி பண்ணிட்டேன், உயிர் மட்டும்தான் பாக்கி. ஐயோ, நீ அதை எடுக்க சொல்லலையே. அடிச்ச அடியில அவன் நம்ம வீட்டு திசை பக்கம் கூட திரும்ப மாட்டான். வெரி குட், நல்ல காரியம் பண்ண. வீட்டுல எனக்கு வச்ச பேரு டேவிட், போலீஸ்ல எனக்கு வச்ச பேரு ரவுடி, தெருவுல என்ன கூப்பிடுற பேரு பொறுக்கி. உன் மவன் என் அக்கா மகளை டாவடிச்சான், அதுக்கு நான் யாருங்கிறத ஒரு சின்ன சாம்பிள் காட்டியிருக்கேன். தனலட்சுமி, ஒத்தளம் கொடுக்குறியா? கொடு. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு காதல் சின்னம். பையன் டாக்டராகவோ கலெக்டராகவோ வரணும்னு நினைச்சா அம்பிகாபதி அமராவதி ஆகணும்னு அவனே டிசைட் பண்ணிட்டான். ஒரு பான புள்ள அப்பனுக்கு ட்ரபுள் கொடுக்காம பொண்ணையே அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். ஏத்த விட்டு பொண்ணு. அம்மாவுக்கு டாக்டர் மேல ஆசை, பையனுக்கு அவன் டாக்டர் மேல லவ். அசிங்கமா பேசாதீங்கப்பா. எது அசிங்கம்? படிக்கிற வயசுல கிறிஸ்தவ பண்ண லவ் பண்ணிட்டு தர்மடி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய, அதுதான்டா அசிங்கம். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதான் அவளுக்கு. நான் ஒரு அப்பனுக்கு பொண்ணவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. சிசிலி எங்க? அது சிசிலி எங்க? Hey!
என்னப்பா புரட்சி பண்றதா நினப்பா? அக்கா அன்னைக்கு உன் உயிரை மட்டும் விட்டு வச்சேன், அதனால வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். நோ இட்ஸ் நாட் டூ லேட், இப்ப எடுத்துறேன். Thank you.
நான் சொல்றது கேளுடா. அதான் கேட்டேனக்கா, தெருவியே கூட்டி மச்சான் சொல்லிட்டாரு. அக்கா உனக்கு உதவி பண்ணணும் தான் வந்தேன். பாப்ரே, மறக்க முடியாத அளவுக்கு மரியாதை கிடைச்சு போச்சு. போகாதரா. இல்ல, ஒரு குழப்பத்தை தீர்க்கறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த. இப்ப வெளிய போற, நீ தெளிவா போனும் நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் சிஸ்லி இல்ல, உங்க அக்காவும் அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும் தான். எங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே என்ன சந்தேகப்படுறது மட்டுமே உங்க அக்காவுக்கு வாழ்க்கையா போச்சு. அதை அனுசரிச்சு வாழறதே எனக்கு வழக்கமா போச்சு. இந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு ஒரு மக இருக்காங்கிறதே மறந்து போச்சு. பாவம் சிஸ்லி, அவளுக்கு கிடைச்சதெல்லாம் காதல் ஒண்ணுதான். அதான் அவ அம்மா தடுத்து நிறுத்தியும் நான் எடுத்து சொல்லியும் சிஸ்லி மனசு மாறல. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா திருந்த மாட்டாளாங்கிற ஏக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னைக்குமே அம்மா திருந்த மாட்டாங்கிற முடிவுக்கு சிஸ்லி வந்துட்டான். அதான் அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணிட்டான். செய்யாத குற்றத்துக்காக இயேசுநாதர் சில மணி நேரம் தான் சிலுவையை சுமந்தார். வேதனை மட்டுமே கொடுத்தாலும் உங்க அக்கா இத்தனை வருஷமா நான் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்க அக்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நீ உண்மைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ற. போ. நினைக்காதீங்கன்டில்மேன் சாரி. பாய் டேவிட், டேவிட், என்ன விட்டு போகாத டேவிட், 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 நான் சொல்றது கேளு டேவிட், என்ன விட்டு போயிடாத டேவிட். இல்ல தடுக்காத, பூதத்தில் நான் மறுபடியும் தம்பி ஆயிடுறேன். என்ன விட்டு பிளீஸ். நம்ம குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு போயிட்டா அவனை தெருவோட அமைச்சிருந்தா உன்னை என் பொண்டாட்டின்னு நினைச்சிருந்திருப்பேன். நடுக்கூடத்துல நிக்க வச்சு அவனை தட்டி கேட்டிருந்தா அவனுக்கு தாயின்னு நினைச்சிருந்திருப்பேன். தட்டுல சோத்த வச்சு ஊட்டிட்டு கேடி உன்னை என்ன பேசுறா? உனக்கு அப்பன்னு சொல்லிக்கவே அவமானப்படுறேன், இவளுக்கு புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நீங்க ஏன்பா வெக்கப்படணும்? உங்களுக்கு கழுத்து நீட்டின பாவத்துக்காக காலம் பூரா கண்ணீர் வச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. அவங்க கண்ணீர் விடுறத பார்த்து பார்த்து வேதனை பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்காக நாங்க தான்ப்பா வெக்கப்படணும். என்ன சொல்ல நிறைவேறாதீ, நிறைவேற மாட்டேன், நிறைவேற மாட்டேன்.
பொண்ணுன்னு கூட பார்க்காம அவள உயிரோட எரிக்கி பாக்குறியே, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? உன் கொடுமைக்கு ஒரு எல்லையா இல்லையா? எனக்கு நீ நல்ல மனைவியா அமையல, அது ஏன் விதி, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? இல்ல நான் தான் உனக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லு. ஒரு தாய்ம உணர்ச்சிய இல்லாம மிருகத்தனமாய் நிறுத்துங்க. அவ பெத்த தாய மதிக்கல, பிறந்த மதத்தை மதிக்கல, அவளை கண்டிக்கிறத விட்டுட்டு என்ன நீங்க எப்படி கண்டிக்கலாம்? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, அந்த இந்த பையனோட அவன் ஒரு நாள் பழக கூடாது. அப்படி என்னைய மீறி அவன் நடந்தானா அவளையும் கொன்னுட்டு என்ன நான் அழைச்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறாங்களே, என்ன பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. சந்தோஷப்படு.
அவ பாடிய கூட நீ பார்க்க முடியாது. செத்தாலே முகத்தை அம்மா முடிக்க கூடாதுன்னு உன் பொண்ணு எழுதி வச்ச லெட்டர் உயிரோடு இருக்கும் போது அவன் ஆசை நிறைவேற்ற, செத்ததுக்கு அப்புறமாவது அவ கடைசி ஆசை நிறைவேற்ற. அவ முகத்தை முடிக்காத, தயவு செஞ்சு போயிடு. இல்ல எனக்கு பொண்ணு பாக்கணும், என்ன வேண்டியது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு, பாடிய நீங்க எடுத்துட்டு போலாம். நம்ம பொண்ணு நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்ச கொடுமைக்கு அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாருங்க. என்னங்க என்னங்க, நீங்களும் என்ன தண்டிச்சிடாதீங்க, நீங்களும் என்ன தண்டிச்சிடாதீங்க. எனக்கு என் பொண்ணு முகத்தை பாக்கணும், எனக்கு சிசிலி முகத்தை பார்க்கவாத அனுமதிக்க சொல்லுங்க. உன் பொண்ணு முகத்தை தானே நீ பாக்கணும். எங்க என் பொண்ணு எங்க, சிசிலி எங்கடா? கடவுளே அக்கா, இப்ப வளர்த்திருந்த நீ கோவத்தோடு வீட்டு விட்டு வெளியில வந்தாலும் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஐயம்பெருமாள் அதான்க்கா உனக்கு சம்பந்தி ஆக போறவர், அவரை பேசி மாத்திட்டேன், உன்ன பேசி ஜெயிக்க முடியும்னு தோணல. அதான் நானும் மச்சான சேர்ந்து நாடகம். நாடகம் இல்ல வைத்தியம், அதிர்ச்சி வைத்தியம். தேங்க்யூ டாக்டர். அக்கா பெத்த குழந்தைய மனைவி புருஷங்கிட்ட காமிக்கும் போது அவன் இது எனக்கு தான் பொருந்துச்சான்னு சந்தேகப்பட்டா. நீ மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மனைவியும் நிம்மதியா வாழ முடியாதுக்கா. நம்பிக்கைதான்க்கா வாழ்க்கை. அரே பாப்பா.